வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு திரைத்தமிழ். இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறோம். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிற திரைப்படம் மாமன்னன், இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா June 16 வெளியாகும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. விஜய் ஆண்டனி நடித்து இயக்கிய பிச்சைக்காரன் 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் June 18 ஸ்ட்ரீமிங் ஆக போகுது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. விஷால் நடிக்கும் 34வது படம் இயக்க போகிறது ஹரி. இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பிரியா பவானி சங்கரை வந்து புக் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சுராஜ் இயக்கத்தில் சுந்தர்சி நடிச்சிருக்க திரைப்படம் தலைநகரம் 2, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா June 23 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஹெச் வினோத்தோட இயக்கத்தில் கமலஹாசன் நடிக்க போகிறது உறுதியாயிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா KH 233 அப்படின்னு இப்போதைக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிற படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூர்யா நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் கங்குவா, இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடைக்கானலில் வேகமாக நடந்துட்டு இருக்கு. இந்நிலையில் June 19 சென்னையில் வந்து இந்த படப்பிடிப்பு வந்து நடக்க போவதாக சொல்லியிருக்காங்க. சென்னையோட படப்பிடிப்பு முடிச்சுட்டு மறுபடியும் கொடைக்கானலில் படப்பிடிப்பு வந்து தொடங்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சௌந்தர்ய ரஜினிகாந்த் நம்ம சத்யராஜ் ஒரு முக்கியமான கேரக்டராக வச்சு வெப்சீரிஸ் வந்து ஒன்று இயக்க போகிறாங்களாம். இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் வந்து ஸ்ட்ரீமிங் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிற திரைப்படம் லால் சலாம், இந்த படத்தில் நம்ம தலைவர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸில் நடிக்கிறாரு. இந்த படம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட சில காட்சிகள் வந்து இணையதளத்தில் வந்து லீக் ஆகிருக்கிறனால படக்குழு வந்து ரொம்பவுமே அப்செட்டாக இருக்கிறாங்களாம். இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை மற்றும் திருவண்ணாமலையில் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தமிழ் சினிமா நியூஸ் வீடியோவுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.